வணக்கம். தேமதுர தமிழ் வலையொலிக்கு வரவேற்கிறோம். திருக்குறளை மனப்பாட பகுதியாக பார்த்தோமே தவிர வாழ்க்கை பாடமாக பார்க்கல. பள்ளிக்கூடத்தில் மதிப்பெண் வாங்கிறதுக்காகவும் போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிறதுக்காகவும் திருக்குறளை படிக்கிறதோடு நிறுத்திட்டோம். உலகம் சிறக்கிறதுக்கு வள்ளுவர் சொன்ன வழிகளை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டே வாழ்க்கைக்கு பாதை தேடி பரிதாபமாக நிற்கிறோம். கடவுளில் ஆரம்பித்து காதல் வரை வாழ்வின் எல்லா அம்சங்களுக்கும் தேவையான விஷயங்களை வள்ளுவர் கொடுத்திருக்கார். கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த உலகுக்கு மலை எவ்வளவு தேவையானது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வச்சிருக்கார். இப்போது வான் சிறப்பு அதிகாரத்துக்கு எழுதிய முன்னுரையில் பரிமேலழகர் இப்படி சொல்கிறார். அக்கடவுளது ஆணையான் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம் பொருள் இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மலையினது சிறப்பு கூறுதல். அதாவது கடவுளுடைய கட்டளையால் தான் இந்த உலகத்துக்கு மலை கிடைக்குது. மலை இல்லைன்னா இந்த உலகமும் அது இயங்குவதற்கு தேவையான அறம் பொருள் இன்பம் இவையெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குறார். அறம் பொருள் இன்பம் இதையெல்லாம் மலையோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, மலை இல்லைன்னா இவையெல்லாம் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நாம் இப்போ சிந்திக்கலாம். முதல்ல மலை இல்லைன்னா உலகில் வாழ்கிறதுக்கு தேவையான பொருள் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத ஒரு நான்கு குறள்கள் மூலமாக சிந்திக்கலாம். முதல்ல ரெண்டாவது குறளை பார்க்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மலை. இந்த குறளில் வர்ற துப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உணவு அப்படின்னு அர்த்தம். இப்போ மலையானது உண்பவர்களுக்கு தேவையான உணவை உருவாக்க பயன்படுது, அதோடு மழை நீரே உணவாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். மழை இல்லைன்னா குடிக்கிறதுக்கான தண்ணீரும் இருக்காது, உணவையும் விளைவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இப்போ வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை அப்படின்னு நாம் அறிஞ்சிருக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் ஆகிய மூணுக்கும் தண்ணீர் வந்து அவசியம். இப்போ தண்ணீர் இல்லை அப்படின்னா உணவுப் பொருட்கள் தயாரிக்க முடியாது, உடை நெய்வதற்கு தேவையான பருத்தி போன்ற தாவரங்களையும் விளைவிக்க முடியாது. இப்போ வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களும் இயற்கையிலிருந்து தான் கிடைக்கும், அதுவும் நமக்கு கிடைக்காது. சாந்து கலக்கிறதுக்கு கூட தண்ணீர் வேணும். அதனால் மழை இல்லை என்றால் உணவு உட்பட எந்த அடிப்படை தேவையும் கிடைக்காது அப்படிங்கிறது இந்த குறள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய எச்சரிக்கை. அடுத்ததாக ஆறாவது குறளை சிந்திக்கலாம். விசும்பின் துளி வீலின் அல்லார் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பறிது. இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, விசும்பு அப்படின்னா மேகம் அல்லது வானம். இப்போ மேகத்திலிருந்து அந்த மலைத்துளி விழலைன்னா பூமியில் பசுமையாக ஒரு புல்லோட தலையை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது இந்த குறளோட அர்த்தம். ஒரு புல் கூட விளைய முடியாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாலாவது குறள் மூலமாக பார்க்கலாம். ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இப்போ இந்த குறளோட பொருள் என்னென்னா, மலை வளம் குறைந்து போனால் உழவர்கள் தங்கள் உழவு தொழிலை செய்ய மாட்டாங்க அல்லது செய்கிறத விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். இப்போ உழவு தொழில் நின்று போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தண்ணீர் இல்லாமல் விவசாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எவ்வளவு விவசாயிகள் தற்கொலை பண்ணி தாகிறதையும் விவசாயத்தை விட்டு வேற வேலை தேடி போகிறதையும் நாம் பார்க்குறோம். விளைநிலங்கள் எல்லாம் விற்கப்பட்டு வீடுகளாக மாறிட்டு வர்றதையும் தினந்தோறும் நம்ம பார்க்குறோம், இல்லை கேள்விப்படுறோம். மழை இல்லைன்னா உழவர்கள் உழவு தொழிலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு வள்ளுவர் கொடுத்த எச்சரிப்பு இன்னைக்கு உண்மையாகி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதனாலையும் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத மூணாவது குறளில் பார்க்கலாம். வின்னின்று பொய்ப்பின் விரிநீர் உயர்நலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இந்த குறளின் பொருள் என்னன்னா, மழை இல்லாமல் பொய்த்து போனால் பறந்து விரிந்த கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகமும் பசியினால் வாடும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். மூன்று பங்கு கடல் நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் அந்த கடல் நீரால் நமக்கு எந்த பயனும் இல்லை. குறிப்பாக அந்த கடல் நீரை நம்மளால் குடிக்க முடியாது, அந்த கடல் நீரை வச்சு விவசாயமும் பண்ண முடியாது. அதனால் மனிதர்கள் உயிர் வாழணும்னா மழை நீர் மட்டும்தான் தேவை அப்படிங்கிறதும், மழை நீர் இல்லைன்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு இல்லாமல் போயிடும், அப்படி உணவு இல்லாமல் போச்சுன்னா இந்த பறந்து சூழ்ந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் பசியினால் வாடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இதுவரை பார்த்ததுலேருந்து மழை இல்லைன்னா உணவு, உடை, உறைவிடம் ஆகிய அடிப்படை தேவைகள் எப்படி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது.
இப்போ அடிப்படைகள் தேவைகளே இல்லாமல் போயிடும் இல்லை கிடைக்காமல் போயிடும் அப்படின்னா மற்ற பொருட்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ மழை இல்லை என்றால் பொருள் எப்படி இல்லாமல் போகும் உலகத்தில் அப்படிங்கிறத சிந்தித்தோம். இப்போ மழை இல்லை என்றால் அறம் எப்படி இல்லாமல் போகும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள்.